சிவபெருமானின் நெற்றிக் கண்ணின் கோபப்பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதே சமயம் சிவபெருமானை குளிர்விப்பதும் மிகவும் எளிமையானதாகும். சில பொருட்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். அவற்றை வைத்து வணங்கும் போது சிவபெருமான் குளிர்ந்து வேண்டுவதை நமக்கு அருள்வாரு. அதுல ஒன்று பால். பால் அனைத்து கடவுள்களுக்கும் படைக்கப்படும் ஒரு பொருளாகும். சிவபெருமானும் பாலை அதிகம் விரும்புவார். முடிந்தளவுக்கு சுத்தமான பாலை சிவபெருமானுக்கு படைக்க செய்யுங்க. கடைகளில் விற்கும் செயற்கை ரசாயனங்களால் தயாரிக்கப்பட்ட பாலை சிவபெருமானுக்கு படைப்பது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. அடுத்ததா சந்தனம். ஏற்கனவே கோபக்கார கடவுளாக அறியப்படுகிறாரு சிவன். இந்த சூழ்நிலையில அரைத்த சந்தனம் சிவபெருமானின் கோபத்தை குறித்து அவர் குளிர்ச்சியடைய செய்யும் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா விபூதி. சிவபெருமான் மிகவும் எளிமையான கடவுள் ஆவாரு. மற்ற கடவுள்களுக்கு படைப்பதை போன்ற பொருட்கள் சிவபெருமானுக்கு தேவையில்லை. அதனால சிவலிங்கத்தை சுத்தமான பாலில் அபிஷேகம் செய்து திருநீரால் மூன்று பட்டையிட்டு வணங்கினாலே போதும், சிவபெருமானின் அன்பை நம்ம பெற்றிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வில்வம். நீங்கள் சிவபெருமானை வழிபட எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் அவை அனைத்தும் சிறிது வில்வ இலையை வைத்து வழிபடுவதற்கு ஈடாகாது. அதிலும் சிவனின் திரிசூலம் வடிவில் இருக்கும் மூன்று வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு படைத்தால் கூடுதல் அருள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.